ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு திருப்பதி பெருமாள் பிரசாதம் கருப்பு உளுந்து மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆழாக்கு கருப்பு உளுந்து எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஆழாக்கோட அளவு 200 கிராம். உளுந்து தண்ணி வடிச்சிருங்க, சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி ஊற்றவும் கூடாது. அந்த ஊறின உளுந்தே நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு வடைக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உப்பு. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவில் நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நாம் கலந்து வச்ச உளுந்து மாவை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப கனமாகவும் வேண்டாம், திட்டமாக தட்டிக்கலாம். இந்த கருப்பு உளுந்தில் நிறைய நார் சத்தம் இரும்பு சத்தம் அதிகமாக இருக்குங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு நிறைய கருப்பு உளுந்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த கருப்பு உளுந்து கர்ப்பப்பையை நல்லா வலுப்படுத்தும். வடையை தண்ணி தொட்டு தொட்டு தட்டிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது வடைங்களை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். தீ வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். நம்மளுடைய சுவையான கருப்பு உளுந்து மிளகு வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு பிடிச்ச பிரசாதமான கருப்பு உளுந்து மிளகு வடையை சாமிக்கு நைவேத்தியம் காட்டுங்க. நான் சொன்ன அளவில் கரெக்டாக செஞ்சிங்கன்னா வடை பர்ஃபெக்டாக வருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.